ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் தெய்வீக சரித்தம். சத்யம் சிவம் சுந்தரம் பாகம் இரண்டு அத்தியாயம் ஒன்று. பாகம் ஒன்றின் சுருக்கம். 1926 முதல் 1961 வரை. புட்டபர்த்தி கருநீல குன்றுகள் சூழ்ந்து நிற்க ஓர் ஆழ்ந்து அகண்ட படுகையை ஆறு ஒன்று ஊடுருவிச் சென்று சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாமன்னரால் கட்டுவிக்கப்பட்ட ஓர் ஏரியை நிரப்பிச் செல்லும் இயற்கை எழிலும் வளமும் நிறைந்த ஒரு சிற்றூர். அது தன்னை சூழ்ந்திருந்த நிலப்பரப்பையெல்லாம் ஆண்ட ஒரு தலைவனின் இருப்பிடமாகவும் விளங்கியது. பிற்காலத்தில் அது சீரிழந்து சிறப்பிழந்து நிற்பினும் அறிஞர் பெருமக்களையும் ஆன்றோர்களையும் ஈன்றெடுப்பதில் மட்டும் குன்றாத வளம் பெற்றிருந்தது. ராஜு என்ற விருது பெயரால் சிறப்பிக்க பெற்ற அத்தலைவர்களின் வழித்தோன்றல்கள் இன்றும் அக்கிராம மக்களை ஆள்பவர்களாகவும் வழிநடத்துபவர்களாகவும் வாழ்ந்து வருகின்றனர். அவ்வழி வந்த தோன்றல் கொண்டம ராஜு. 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த பெரிய ஞானி. பழம்பெரும் நூல்களை கசடர கற்றுணர்ந்த மேதை. அவர் சத்யபாமை தேவியாருக்கு ஆலயம் ஒன்று கட்டுவித்தவர். அந்த குடும்ப விருட்சத்திற்கு ஒரு பெரும் அணிகலனாக வாழ்ந்தவர் வெங்காவதூத்த என்பவர். வெங்க எனின் உலகப்பற்று நீங்க பெற்றவர் என்று பொருள்படும். அப்பொருளுக்கேற்ப ஒரு பெரும் ஞானியாக அவர் வாழ்ந்தார். அந்த மகானின் பெயரையே கொண்டமராஜு தனது முதல் மைந்தனுக்கு சூட்டி வெங்கப்பராஜு என்றழைத்து மகிழ்ந்தார். வெங்கப்பராஜு ஈஸ்வராம்பா என்பவரை வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டார். ஈஸ்வராம்பாவின் தந்தையார் ஒரு சிவபக்தர். அவர் தம் பக்தி பெருக்கினால் சிவபெருமானுக்கு ஓர் ஆலயம் எழுப்புவித்தார். அவ்வாலயம் கட்டுவிக்கப்பட்ட பின் தோன்றிய மகளாதலின் அதன் நினைவாக அவர் தன் மகளுக்கு ஈஸ்வராம்பா என்னும் பெயர் சூட்டினார். இவ்விரு குடும்பத்தினரும் தெய்வப்பற்று மிக்கவர்களாதலின் அவ்வழி வந்தோரும் தெய்வப்பற்றும் பொறுமையும் போதும் என்ற மனமும் பெற்று விளங்கினார்கள். வெங்கப்பராஜு தனக்கென ஒரு பொழுதுபோக்காக கொண்டது தெய்வீக நாடகங்களில் பங்கேற்று நடித்து அக்கிராம மக்களை மகிழ்விப்பதே. இப்புனித தம்பதியினர் ஓர் ஆண்மகவையும் இரு பெண் குழந்தைகளையும் ஈன்றெடுத்தனர். பிறகு அவர்களுக்கு 1926 நவம்பர் திங்கள் 23 திங்கட்கிழமையன்று ஒரு நன்மகன் பிறந்தான். அவ்விரண்டாம் மகன்தான் சத்யநாராயணன். அவன் வெகு குறுகிய காலத்திலேயே தான் ஒரு தெய்வீக பிறவி என்பதனை தெளிவுபடுத்தினான். அவரது தோழர்கள் அவரை குரு என்று அழைப்பர். ஏனெனில் அவர் அவர்களுக்கோர் வழிகாட்டியாக வாழ்ந்தார். துன்பமுறுங்கால் தேற்றினார். அத்துன்பத்தை துடைக்க ஆவன செய்தார். அவர் ஈகை குணம் பெரிதும் உடையவராதலின் வெற்றுப்பையில் தன் கரத்தையிட்டு தன் தோழர்களுக்கு வேண்டிய இனிப்புகள், எழுதுகோள்கள், அழிப்புத் துண்டுகள், விளையாட்டு கருவிகள், மலர், கனி முதலியனவற்றை எடுத்துத் தந்தார். இவற்றை எவ்வாறு பெற்றாய் என்று எவரேனும் வினவின் நம் கிராம தேவதை கொடுத்தாள் என்று பதிலளிப்பார். இப்பதில்தான் அவரது நண்பர்களை அமைதிப்படுத்தும். ஆனால் அவ்வற்புதத்தை யாரே அறிவர்? அவர் பள்ளிக்கு போகத் தொடங்கியதும் அவ்வற்புதம் வளர்ச்சி கண்டது. பள்ளியில் அவர் பிரம்மஞானி என்ற புனைப்பெயர் பெற்றார். உள்வாழும் ஆத்மனை அறியும் ஞானம் கைவரப் பெற்றவர் என்பது அதன் பொருள். எண்ணிப்பாருங்கள், 6 அடையக்கூடிய ஒரு பெயரா அது? அவர் தனது 8 ஓர் அற்புத நாடகத்தின் வாயிலாக தன் தெய்வீக ஆற்றலை யாவரும் அறியும் வண்ணம் செய்தார். ஒரு நாள் அவரது ஆசிரியர் சத்யநாராயணன் மீது வகுப்பில் கவனியா குற்றம் காட்டி விசிப்பலகையின் மேல் ஏறி நிற்குமாறு கட்டளையிட்டார். சத்யநாராயணன் ஆசிரியர் தன்னை கீழிறக்கும் வரை அவர் உட்கார்ந்திருந்த நாற்காலியிலேயே ஒட்டிக்கொண்டிருக்குமாறு நினைத்தார். நினைத்ததும் நடந்தது. அந்த நிகழ்ச்சி எல்லோருடைய உள்ளத்தையும் கவர்ந்தது. அத்தகைய பெரும்பேறு பெற்ற போதிலும் அவர் எளிமையாகவும் இனிமையாகவும் இருந்தார். அவர் அக்கிராம சிறுவர்களை ஒன்று கூட்டி பஜனை குழு ஒன்றை அமைத்தார். அவர்களுக்கு தாம் இயற்றிய நாமாவளிகளை கற்பித்து மற்ற இடங்களுக்கும் அழைத்துச் சென்று பஜனை செய்தார். அவர் நடிப்பதைப் போன்றே இசையிலும் நாட்டியத்திலும் சிறந்து விளங்கினார். அவரது ஆற்றலை
நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு செல்லும் நாடகக் குழுவினரே புகழ்ந்தார்களெனின் அவர்தம் திறனை என்னென்று ஏம்புவது? தனக்காக அன்றி நாடகக் குழுவினருக்காகவும் கதைகள் எழுதினார். கவிதை புனைந்தார். வசனம் எழுதினார். இவையாவும் அவரது 12 வயதிலேயே நிகழ்ந்தன. கமலாபூருக்கும் உறவகொண்டாவிற்கும் ஒரு தெலுங்காசிரியராக பணிபுரிய சென்ற தன் அண்ணனுடன் அவரும் சென்றார். அங்கு அவர் தாம் பயின்ற பள்ளிகளிலெல்லாம் கவிஞனாக, கதாசிரியனாக, சாரணனாக, ஆட்டக்காரனாக சிறந்து விளங்கினார் என்று கூறுவதைக் காட்டிலும் யாவற்றுக்கும் தலைவனாக, ஆசிரியருக்கு உறுதுணைவனாக விளங்கினார் என்று கூறுவது சாலச்சிறப்பாகும். மேலும் அவர் மற்றவர் இழந்த பொருளை கண்டுபிடித்து தருவதிலும், நிகழ்ந்த செயலையும் இனி நிகழவிருக்கும் செயலையும் விளக்கி கூறுவதிலும் அற்புத திறன் பெற்றிருந்தார். அந்நகர மாந்தர்க்கு அன்பராக, துன்பமுற்றோருக்கு துணைவராக விளங்கினார். அவர் உயர்நிலைப் பள்ளியில் 1 ஒழுங்காக முடித்தார். ஆனால் 2 சில வாரங்கள் மட்டுமே பள்ளிக்கு செல்ல முடிந்தது. மக்களிடையே அவர் பிறந்த காரணத்தின் அழைப்பினை ஏற்க இனியும் காலம் தாழ்த்த அவரால் இயலவில்லை. பள்ளியிலும் இல்லத்திலும் நிகழும் சிறு சிறு செயல்களிலும் கூட தனது தெய்வீகத்தை மறைக்க இயலாது என்பதனை உணர்ந்து கொண்டார். அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தலைநகரான ஹம்பிக்கு சுற்றுலாவாக தன் அண்ணனுடனும் பிறருடனும் சேர்ந்து சென்றார். அங்கே விருபாக்ஷா ஆலயத்தில் ஈஸ்வர விக்கிரகம் அமையப்பெற்ற இடத்தில் அதற்கு பதிலாக சத்யநாராயணன் நிற்பதை அனைவரும் கண்டனர். 1940 மார்ச் மாதம் 8 ஒரு பக்தனின் துன்பத்தை நீக்க அவர் தம் உடலினின்றும் நீங்கி சென்றார். அவரது அண்ணனும் ஏனையோரும் இதனை தவறாக எண்ணிக்கொண்டனர். அதனை ஒரு தேள்கடியாகவோ அல்லது ஒரு பாம்புக்கடியாகவோ, ஒரு மயக்க வலியாகவோ அல்லது ஒரு மூர்ச்சையின் நோயாகவோ கருதினர். உண்மையிலேயே மருத்துவர்களால் உயிர்த்துணர முடியாத ஒன்றுதான். எனவே மாய வித்தைகளில் வல்ல மாந்திரீகர்கள் முயன்றனர், மாறுபாடான கருத்து கொண்டனர். அவர்களால் அவ்வுடலை பெருந்துன்பத்திற்கு ஆளாக்க மட்டுமே முடிந்தது. இது அவ்வுடல் எவ்வளவு பெரும் துன்பத்தினையும் தாங்க இயலும் என்பதை எடுத்துக்காட்டியது. அவர் என்றும் போல் உடல் நலத்தோடு எவ்வித குறைவுமின்றி இருந்தார். முடிவில் புட்டபர்த்தி கிராமத்தில் 1940 மே மாதம் 23 அங்கு வந்திருந்தவர்களுக்கு தன் அங்கை அசைப்பினின்றும் தோற்றுவித்த பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்து, தான் சாய்பாபா என்றும், வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கும் மக்களினத்தை உய்விக்கும் பொருட்டு மறுபடியும் வந்துள்ளதாகவும் பிரகடனம் செய்து, தெய்வீக நெறியின் முதல் படியாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவரை வணங்குமாறு அறிவுறுத்தினார். உறவகொண்டாவிற்கு திரும்பியதும் பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருந்த பொழுதே சத்யநாராயணனை ஷிரடியில் கொடுத்தருளிய வாக்கின்படி மறுபடியும் வந்த சாய்பாபாவாகவே கருதி அங்கிருந்தோர் வணங்கினர். பள்ளியில் பணிபுரிந்தவர்களில் சத்யநாராயணனை பெரிதும் விரும்பிய ஆசிரியர் மஞ்சிராஜு தம்மிராஜு என்பவர் வியாழக்கிழமைகளில் எவ்வாறு சாய்பாபாவை போன்று அவரது மாணாக்கன் வழிபாடு நடத்தக்கூடியிருந்த மக்கள் கூட்டத்துக்கு உதி அல்லது 1918 சமாதியுற்ற சாய்பாபா அணிந்திருந்த காவி உடையின் சிறு துண்டுகள் ஆகியவற்றை தன் அங்கை அசைப்பினாலேயே தெரிவித்துக் கொடுப்பார் என்பது பற்றி எழுதியுள்ளார். 100 மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு பற்பல கருத்துகளின் மீது ஐயம் எழுப்புவது வழக்கம். ஆயினும் அவர் பொறுமையாகவும் சரியாகவும் விடையளிப்பார். சத்யநாராயணா உறவகொண்டாவிற்கு புறத்தே அமைந்த சிவாலயத்திற்கு மகா சிவராத்திரி அன்று இரவு தம்மிராஜுவின் மகன் சாய்ராம் உட்பட சில நண்பர்களுடன் சென்றார். சத்யநாராயணனிடமிருந்து ஓர் ஒளி சிவவிக்கிரகத்தை நோக்கியும், மற்றோர் ஒளி சிவனிடமிருந்து புறப்பட்டு சத்யநாராயணனை நோக்கியும் பாய்வதை அந்த இளைஞர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டனர். ஒரு வியாழக்கிழமை நான் உன்னுடைய வழிபாட்டறையில் ஒரு படம் வைத்துள்ளேன், சென்று அதனை வழிபடு என்று காசிபாத்தல ராமமூர்த்தியின் துணைவியாரிடம் அறிவித்தார். அவ்வம்மையார் அண்டை அயலாசிரருடன் அங்கே விரைந்து சென்று தாயிடப்பட்ட கதவுகளையும் குரங்குகள் உள்ளே நுழையாதவாறு தடுக்க அழுத்தி மூடப்பட்டிருந்த ஜன்னல் கதவுகளையும் திறந்து கொண்டு வழிபாட்டறையை அடைந்தார். அங்கு ஷிரடி சாய்பாபாவின் படம் ஒன்று இருப்பதை கண்டார். அவ்வாண்டிலே
அது போன்று அவர் பலருக்கு அளித்தார் அல்லது அறிமுகப்படுத்தினார் என்று கூறலாம். ஏனெனில் அப்படத்தை பெற்றவர்களில் பலர் ஷிரடி சாய்பாபாவை பற்றி முதல் முறையாக அப்போதுதான் அறிந்தவர்கள் ஆவர். தம்மிராஜுவினுடைய அனுபவங்கள் வியப்பூட்டுபவைகளாக இருக்கின்றன. சத்யநாராயணன் ஒரு நாள் மாலை அவருடைய இல்லத்திற்கு வந்து அவருடைய சிறு அறையின் சுவர் மீது ஒரு திரைப்பட காட்சி போன்று இறைவனின் 10 அவதாரங்களின் புனித உருவங்களையும் சாத்திரங்களில் கூறப்பட்ட சாது சந்நியாசிகளின் திருவுருவங்களையும் காட்டினார். அவருடைய மனைவியார் இவ்வனுபவத்தால் மனமுருகி அதனை தெலுங்கு மொழியில் ஒரு கவிதையாக வடித்தார். அது சென்னையினின்றும் வெளிவரும் சாய் சுதாவில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு நாள் வியக்கும்படியான ஒரு புதிய முறையில் ஷிரடி சாய்பாபாவின் படம் ஒன்றை அவருக்கு கொடுத்தார். அவருடைய அறையின் திறந்திருந்த ஜன்னல் வழியாக ஒரு பெரிய தேனி ரீங்காரம் செய்து கொண்டு ஒரு காகித சுருளை தன்னுடைய கால்களில் இறுக பற்றி கொண்டு நுழைந்தது. அது அதனை அங்கு போட்டுவிட்டு பறந்து சென்றது. அந்த சுருள் பிரிக்கப்பட்டது. அது ஒரு ஷிரடி இறைவனின் படம். சில நாட்களுக்கு பிறகு அவருடைய வீட்டின் வெளிப்புறத்தில் ஜன்னலின் மீது உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு குரங்கு அந்த அறைக்குள்ளே ஒரு சிறிய துணி மூட்டையை எரிந்தது. அதை பிரித்து பார்த்த தம்மிராஜு அதில் ஒரு இனிப்பு பண்டமும் ஒரு கடிதமும் காணப்பட்டன என்று எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில், முன்னொரு நாள் ரீங்கரிக்கும் தேனியுடன் என் படத்தை அனுப்பினேன், இன்று நான் உனக்காக இதனுடன் பிரசாதம் அனுப்பியுள்ளேன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அங்கிருந்த அனைவரும் இளம் வயதினரான பாபாவின் வியப்பூட்டும் தெய்வீக ஆற்றலை அறிந்து மகிழ்ச்சியுற்றனர். எனினும் அவர் தன்னுடைய அவதாரத்தை முழுமையாக வெளிப்படுத்தவும் இறுதி உறுதிமொழி அளிப்பதற்கும் ஏற்ற தருணத்திற்காக காத்திருந்தார். சாய் அன்பர்களே, அத்தியாயம் 1 இன்னும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.